சொகுசு கார் இறக்குமதி செய்ததில் வரி விலக்கு கேட்ட நடிகர் விஜய் மீது நீதிமன்றம் காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்துள்ள நிலையில் அந்த வழக்கின் பகீர் பின்னணி என்ன? 7% இருந்தா 5,000 கோடி கடன் வாங்கினார். எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சுக்கினா. ஒருத்தம் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அந்த பாயா இருக்கணும்டா அவன் தலைவன். தமிழ் சினிமாவின் ஒரே தளபதி வசூல் நாயகர், விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர், இப்படி அசைக்க முடியாத நட்சத்திரமாக வலம் வரும் விஜய் இப்பொழுது கார் இறக்குமதி செய்த வரிவிலக்கு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். உண்மையில் நடந்தது என்ன? ஆண்டு 1,30,00,000 ரூபாயில் சொகுசு கார்களில் முதன்மையான ரோல்ஸ் ராய்ஸ் காரை இங்கிலாந்தில் இருந்து நடிகர் விஜய் இறக்குமதி செய்துள்ளார். 1.8 கோடி ரூபாயை சுங்கவரியாக விஜய் செலுத்தியதால் அக்காரின் மதிப்பு 3.18 கோடியாக உயர்ந்தது. அதற்கு பிறகு வணிக வரித்துறையில் நுழைவு வரியாக மொத்த மதிப்பில் 12.5% தொகையை செலுத்த வேண்டும். நுழைவு வரியாக 39,78,000 செலுத்துமாறு வணிக வரித்துறை நடிகர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியது. நுழைவு வரியை செலுத்துவதில் விலக்கு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நடிகர் விஜய் அணுகியுள்ளார். நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனுவில் சொல்லியிருப்பது என்ன? இதோ உங்களுக்காக. நடிகர் விஜய் தனது தந்தை பெயரை குறிப்பிட்டு நீலாங்கரை வீட்டு விலாசத்தை கொடுத்து மனு தாக்கல் செய்துள்ளார். விஜய் தாக்கல் செய்துள்ள மனுவின் பக்கங்களில் அவரது கையெழுத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தான் சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தை கொட்டி ஆசை ஆசையாக வாங்கிய காரை பயன்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருந்தார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் காருக்கு அதே மாநிலத்தில் நுழைவு வரி வசூலிப்பது தவறு என்றும் விஜயின் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கார் விற்பனை செய்யப்பட்டால் மட்டுமே வாட் எனப்படும் நுழைவு வரி செலுத்துவது சரியாக இருக்கும் என்று விஜய் தரப்பில் வாதாடப்பட்டது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கு நீதிமன்றம் வரி விலக்கு அளித்துள்ளது என்பதால் அந்த வழக்கை மேற்கோள் காட்டி தனக்கும் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று விஜய் தரப்பில் கோரப்பட்டது. எனவே நுழைவு வரியை வசூலிக்க மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று விஜய் தரப்பில் வாதாடப்பட்டது. தொடக்கத்தில் மனுவை விசாரித்த நீதிமன்றம் நுழைவு வரியில் 20% தொகையை செலுத்திவிட்டு காரை முறையாக பதிவு செய்ய இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2012 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி விஜய் வாங்கிய சொகுசு கார் சென்னை திருவான்மையூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டது. வாகன பதிவுக்கு முன்பு காரின் மொத்த மதிப்பின் அடிப்படையில் 53,71,000 சாலை வரி மற்றும் பதிவு கட்டணமாக விஜய் போக்குவரத்து துறைக்கு செலுத்தியுள்ளார். வாகன பதிவிற்கு பிறகு பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கை நீதிபதி சுப்பிரமணியம் விசாரித்து கடந்த செவ்வாய்க்கிழமை இறுதி தீர்ப்பளித்தார். வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்புத்தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை இல்லை என காட்டமாக நீதிபதி குறிப்பிட்டார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோன்ற வரி ஏய்ப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு உத்தரவிட்டு விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி
அதனை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். விஜய் கார் இறக்குமதி செய்த அதே காலகட்டத்தில் இயக்குனர் சங்கரும் அதே வகை சொகுசு காரை இறக்குமதி செய்துள்ளார். இயக்குனர் சங்கரும் வரி விலக்கு கோரி நீதிமன்றத்தை நாடியதாக கூறப்படுகிறது. அவருக்கும் மொத்த மதிப்பில் 20% தொகையை செலுத்திவிட்டு காரை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. டைரக்டர் சங்கர் அவர்கள் வாங்கிய ரோல்ஸ் ராய் காருக்கு 44 லட்சம் கட்டிய பிறகுதான் அதுக்கு பதிவு எண் தரப்படும் என்று சொன்னபொழுது அதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றம் சென்று 15% மட்டும் பணம் கட்டினால் போதும் என்று ஒரு உத்தரவை வாங்கி வந்து அவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்து கொண்டார். வெளிநாடுகளிலிருந்து வாங்கும் கார்கள் அனைத்திற்கும் முழுவதுமாக நுழைவுரி கட்ட வேண்டும் என்று 2 ஜட்ஜிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. அதை வைத்து கவர்மெண்ட் பீட்டர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் காண்பித்த பொழுது ஏற்கனவே வாங்கிய வெளிநாடு கார்கள் அனைத்திற்கும் பல கார்கள் இதுவரை வந்து டேக்ஸ் கட்டாமல் இருக்கின்றது என்பதற்காக அந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை வைத்து அந்த வழக்குகளெல்லாம் ஒன்று சேர்த்து கண்டிப்பாக என்ட்ரி டேக்ஸ் வந்து வெளிநாடுகளிலிருந்து வாங்குகின்ற கார்களுக்கு கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியதனால் இந்த வழக்கிலும் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வழக்கிலும் அந்த தீர்ப்பு இங்கே அப்ளிகபிள் ஆகும் என்று ஒரு தீர்ப்பாக வழங்கப்பட்டது. இதுபோன்று பல கார் உரிமையாளர்கள் பல ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் இழுத்தடிக்கிறார்கள் என்று கருதிய நீதிபதி அனைத்து வழக்குகளையும் விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளார். குறைவாக வரி கட்ட வேண்டும் என்பதால் பல நட்சத்திரங்கள் விஐபிக்கள் பாண்டிச்சேரி முகவரியில் சொகுசு கார்களை இறக்குமதி செய்து பதிந்து வந்தது வழக்கம். ஆனால் நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாததால் அவர் அப்படி செய்யவில்லை. முறையாக வரி செலுத்தி காரை இறக்குமதி செய்து நுழைவு வரிக்கு மட்டும் விலக்கு கேட்டு நீதிமன்றம் சென்றார் என்பதே உண்மை. ஜிஎஸ்டி வரிமுறை அமலுக்கு வந்த பிறகு நுழைவு வரி வசூலை மாற்றி அதையும் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் மத்திய அரசு கொண்டு வந்துவிட்டது. அதனால் புதுவையோ சென்னையோ எங்கு பதிவு செய்தாலும் சொகுசு காருக்கு செலுத்த வேண்டிய வரி குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனம். தனது பெயரில் காரே இல்லை என்று சொல்லிவிட்டு சொகுசு கார்களில் பயணிக்கும் அரசியல்வாதிகள் வாழும் ஊரில் வாங்கிய காருக்கு முறையாக வரிவிலக்கு கேட்டதில் குற்றமில்லை என்கிறது விஜய் தரப்பு.